வணக்கம் நண்பர்களே, ஹிந்தி விவகாரத்தில் திரு மு க ஸ்டாலின் திரு அமித்ஷா நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டாங்களா, திடீர்னு பல்டி அடித்தாங்களா, இதற்கு காரணம் என்ன, இதுக்கு ஒரு அரசியல் பின்னடைவு இருக்கா, இதை பற்றி நாம் பேசுவோம். ஹிந்தி விவகாரம் எப்போ ஆரம்பிச்சது, ஹிந்தி திணிப்பு விவகாரம் எப்போ ஆரம்பிச்சது, சமீபத்தில் ஹிந்தி தினம் அனுசரிக்கப்பட்டது, அப்போது திரு அமித்ஷா ஒரு கருத்தை வெளியிட்டார், ட்விட்டரில் பதிவு பண்ணார். அது எப்படின்னா, இந்தியாவுக்கு என்று ஒரு மொழி ஹிந்தி மொழியாக இருந்தால் எப்படி இருக்கும், அதன் மூலம் வளர்ச்சி சாத்தியம் அல்லவா, உலக அரங்கில் இந்தியாவினுடைய பெருமை அடையாளம் தனியாக தெரியும் அல்லவா அப்படின்னு திரு அமித்ஷா சொன்னார். அவர் சொன்னதுக்கு உடனுக்குடனே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது, மிகப்பெரிய அளவுக்கான கண்டன குரல்கள் எதிரொலிக்க ஆரம்பித்தன, இதற்கு எதிராக கருத்துக்கள் பதிவிடப்பட்டன. உடனுக்குடனே மு க ஸ்டாலின், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கருத்தை சொன்னார். அதுக்கு பிறகு அவர் என்ன சொன்னார், வருகின்ற நாட்களில் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும், போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொன்னார். மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவும் கடுமையான கருத்துக்களை முன்வைச்சார். ஹிந்தி விவகாரம் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்திச்சு, இதற்கு எதிராக பலரும் குரல்களை எழுப்பினார்கள், தமிழ் தேசியவாதிகள் கருத்துக்களை சொன்னாங்க. அதே மாதிரி நடிகர் கமல்ஹாசன், மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமல்ஹாசன் ஒருபடி மேலே போய், திரு ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக ஒருபடி மேலே போய், ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது தெரியுமா, அதைவிட பெரிதாக தமிழர்கள் கிளந்தெழுவார்கள், ஹிந்தி திணிக்கப்பட்டால் கிளந்தெழுவார்கள் அப்படின்னு திரு கமல்ஹாசன் கருத்து சொன்னார். அந்த சமயத்தில் தான் திரு ரஜினிகாந்த் அரசியல் கட்சி துவங்கி சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடப் போவதாக சொல்கின்ற திரு ரஜினிகாந்த் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சார். என்ன சொன்னார், ஹிந்தி ஒரு மொழியாக இருக்கலாம், ஆனால் ஹிந்தி ஒரு மொழியாக தான் இருக்க வேண்டும், திணிக்கப்படும் என்றால் வட மாநிலங்களை ஏற்றுக்கொள்ளாது, முக்கியமாக தென் மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொன்னார். இந்த சமயத்தில் திரு மு க ஸ்டாலின் தமிழக ஆளுநர் திரு புரோஹித்தை சந்தித்து பேசினார். திரு புரோஹித்துடைய அழைப்பின் பேரில் அவர் சந்தித்து பேசினதாக சொன்னார். அவர் சொல்லியிருக்கிறதாகவும் அவர் வெளியே சொன்னார். என்னென்னா, போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாகும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா மத்திய அரசுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற திரு புரோஹித், தமிழக ஆளுநர், மத்திய அரசு எந்த விதத்திலையும் கருத்துக்களை திணிக்கலை, ஹிந்தியை திணிக்கலை அப்படின்னு சொன்னதுனால அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு திமுக இதை ஒத்திவைப்பதாக, போராட்டத்தை ஒத்திவைப்பதாக திரு மு க ஸ்டாலின் சொன்னார். அதே மாதிரி திரு அமித்ஷாவும் அவரை சந்திப்பதற்கு முன்னால் என்ன கருத்து சொன்னார் அப்படின்னா, நான் ஹிந்தி திணிக்கப்படணும் அப்படின்னு சொல்லலை, யார் மேலே ஹிந்தி திணிக்கணும் அப்படின்னு சொல்லலை, தானும் கூட திரு அமித்ஷாவும் கூட குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர், குஜராத் மொழி பேசுகின்ற மாநிலத்திலிருந்து வந்தவர், ஆனால் அந்த வகையில் தான் ஒருவர் தாய்மொழியை மதிக்க வேண்டும், அதற்கு அடுத்தபடியாக ஒரு மொழியை கற்க வேண்டும் என்றால் அது ஹிந்தியாக இருக்கலாம் என்ற கருத்தை தான் சொன்னதாக சொன்னார். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் நடந்தது. திரு அமித்ஷா தன்னுடைய கருத்தை சொன்னது, திரு ரஜினிகாந்த் முக்கியமாக தன்னுடைய கருத்தை சொன்னது, உடனடியாக அமித்ஷா தன்னுடைய கருத்தை கிட்டத்தட்ட திரும்ப வாங்கி கொண்டது போல சொன்னது, திரு ஸ்டாலின் ஆளுநரை சந்தித்தது, அதன் மூலம் தன்னுடைய போராட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்டது. இதற்கு எல்லாமே ஒரு பின்னணி இருக்கா, பின்னணி இருக்குன்னா என்ன, திரு அமித்ஷா ஏன் அது போன்ற கருத்தை முதலில் சொன்னார், ஹிந்தி ஒரு மொழியாக இருக்க வேண்டும், இந்தியாவில் ஒரு மொழியாக இருக்க வேண்டும், இருந்தால் வளர்ச்சி சாத்தியம், உலக அரங்கில் ஒரு அடையாளம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். திரு அமித்ஷா எதையும் சிந்திக்காமல் செய்யக்கூடியவரா, பேசக்கூடியவரா, அவர் மத்திய உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு எத்தனை விதமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார், முத்தலாக் தடைச்சட்டம் கொண்டு வந்தது, அதே போல் காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து வழங்குகின்ற, சிறப்பு அதிகாரம் கொடுக்கின்ற அரசு சட்டத்துடைய 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்டது, மத்திய அரசு ரத்து செய்தது, இது நிச்சயமாக இந்தியா முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சியை, தாக்கத்தை ஏற்படுத்தியது. நாட்டில் உள்ள பெருவாரியான மக்கள், பெருபான்மை மக்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை, பெருவாரியான மக்கள் மத்திய அரசின் முடிவுக்கு ஆதரவாக இருந்தார்கள், பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தார்கள், ஆதரவாக கூட மாறினார்கள். தமிழகத்தில் கூட 370வது பிரிவு அகற்றப்பட்டதற்கு ஆதரவு பெரியது, பெருவாரியின மக்கள் அதற்கு ஆதரவாக இருந்தார்கள், ஆதரவான மனநிலையை கொண்டிருந்தார்கள், பிஜேபிக்கு சாதகமாக கூட தமிழக மக்கள் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பலரும் சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது, அப்படித்தான் ஆகி கொண்டிருக்கிறதோ என்று நினைக்கப்பட்டது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே எதற்காக ஹிந்தி தொடர்பான கருத்தை திரு அமித்ஷா பதிவு செய்ய வேண்டும், அவர் அறியாதவரா, இது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும், தமிழகம் போன்ற மாநிலங்களில் முக்கியமாக தமிழகத்தில் எந்த விதமான சர்ச்சையை ஏற்படுத்தும், எதிர்ப்பை அப்படின்னு தெரியாதவரா, தெரிந்தும் செய்திருக்கலாம். அதே போல தமிழகத்தில் மட்டுமல்ல, அண்டை மாநிலங்களில் கர்நாடகாவில் பாஜக அரசு இருக்கிறது, அதனுடைய முதலமைச்சர் எடியூரப்பா கூட கர்நாடகாவை கன்னட மொழியை முன்னிறுத்தி பேசினார். இப்படி பல்வேறு விதமான கருத்துக்கள் முன்வைத்தன. தமிழகத்தில் இது தொடர்பான போராட்டம் வெடிக்கும் என்று கூட திரு அமித்ஷா நினைத்திருக்கலாம். இருந்தாலும் கூட எந்த விதமாக மக்கள் சாதகமாகவும் எதிராகவும் இருக்கிறார்கள், ப்ரோ அண்ட் ஆன்டியாக இருக்கிறார்கள், அவர்களை அறிந்து கொள்ளலாம், அவர்களை ஓரளவு பிரித்து புரிந்து கொள்ளலாம், இது தங்களுக்கு சாதகமாக இருக்குமா,
முடியுமா என்று திரு அமிஷா நினைத்திருக்கலாம். அதேபோல இதற்கு முக்கியமான கட்சியாக முன்னின்று போராட்டங்களை நடத்துவது எது என்றால் திமுக இதை முக்கியமாக கருதுகிறது. அந்த சமயத்தில் மற்ற கட்சிகளும் கருத்தை சொல்லின. திரு கமலாசன் கருத்தை சொன்னார். கொஞ்சமாக திமுகவுடைய கருத்திலிருந்து திரு கமலாசன் சொன்ன கருத்தின் மூலம் திமுகவுடைய ஒரே நிலைப்பாடு ஒரு முனை நிலைப்பாடு கொஞ்சம் நீர்த்து போனது. அடுத்ததாக திரு ரஜினிகாந்த் ஒரு அரசியலுக்கு வந்தால் திமுகவை பலவீனப்படுத்தி விடுவார், திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதை தடுத்து விடுவார் என்றெல்லாம் கருத்துக்கள் பகிரப்படுகின்றன. அந்த வகையில் திரு ரஜினிகாந்த் கூட மத்திய அரசுக்கு எதிராக திரு அமித்ஷாவுடைய கருத்துக்கு மாற்றாக சொன்னது என்பது, திரு ரஜினிகாந்த் பாஜகவுட பிரதிநிதியாக இருக்க மாட்டார், பாஜகவின் பாட்டைத்தான் ரஜினிகாந்த் பாடுவார் என்று இருக்காது என்று திரு ரஜினிகாந்த் வெளிப்படுத்திவிட்டார். இது முக்கியமாக அரசியலில் ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தது. அப்படி என்றால் திமுக நிலைப்பாடு இன்னும் நீர்த்து போனது, இன்னும் கூட திமுக நிலை என்பது பகிர்ந்து நிலைப்பாடு கொஞ்சமாக நீர்த்து போனது. இந்த சமயத்தில் திரு அமித்ஷா கருத்தை கிட்டத்தட்ட திரும்ப வாங்கியிருக்கிறார். திரு அமித்ஷா முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டார், ஒரு கருத்தை சொன்னால் அதில் உறுதியாக இருப்பார், என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் பேசுவார் அப்படின்னு தான் பார்க்கப்படுறார். திரு மோடியும் அப்படி தான். 370வது பிரிவு நீக்கப்பட்ட போது பலரும் பாராட்டினார்கள், திரு ரஜினிகாந்த் பாராட்டினார், இது மிகவும் தந்திரமாக மிகவும் ராஜதந்திர முறை செய்யப்பட்டது, இது திரு மோடியும் திரு அமித்ஷாவும் கிருஷ்ணர் அர்ஜுனர் போல அப்படின்னு கூட பாராட்டு தெரிவித்தார். ஆனால் இந்த விஷயத்தில் திரு ரஜினிகாந்த் தனி கருத்தை சொல்லியிருக்கிறார். அமித்ஷாவுக்கு எதிராக சொன்னாரா, அப்படிதான் எடுத்துக்கணுமா? அப்படி என்றால் திமுகவுக்கு எதிராகவும் சொன்னாரா? திமுக சொன்ன கருத்தையே அவர் சொல்லியதன் மூலம் திமுக நிலைப்பாட்டை தன் நிலைப்பாடை எடுத்தது மூலம் திமுக நிலைப்பாடு நிறுத்து போனதா? இந்த சமயத்தில் எதுக்கு திரு அமித்ஷா சொல்லணும் அப்படின்னால் யார் சொல்லி கேட்டார்? திரு ஸ்டாலினுடைய ஆர்ப்பாட்ட எச்சரிக்கையை சொல்லி திரு அமித்ஷா தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டாரா? கமலாசனுடைய நிலைப்பாடு பார்த்தா? திரு ரஜினிகாந்த் நிலைப்பாட்டை பார்த்தா? அப்படின்னால் தமிழக அரசியலில் ஒரு நிச்சயமாக ஒரு சொல்லாடல் இருந்திருக்கிறது, ஒரு நெரட்டிவ் இருந்திருக்கிறது. அது எப்படி மாறும் என்பதை குறிப்பாக பார்த்து கொண்டிருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. இந்த சமயத்தில் ஸ்டாலின் திரு ஆளுநர் திரு புரோஹித்தை பார்த்துட்டு வந்து, திரு புரோஹித் மத்திய அரசோட பிரதிநிதியாக இருக்கிறாரு, மத்திய அரசு ஹிந்தியை திணிக்கலை அப்படின்னு சொன்னதுனால அதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம், இது திமுகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு ஒரு டேகை ஆட் பண்ணினார். இது திமுக ஆனால் ஏன் நிலை மாற வேண்டும்? திமுக அது நிலை மாற வேண்டும். நிலை மாறுவதாக இருந்தால் ஸ்டாலின் எப்படி பேசியிருக்கலாம்? திரு புரோஹித் மாநில ஆளுநர், மத்திய அரசுடைய பிரதிநிதி, குடியரசுத் தலைவருடைய பிரதிநிதி, மத்திய உள்துறை அமைச்சருடைய கருத்துக்களை முன்னெடுத்து செல்பவர் தான். மாநிலத்தில் இருக்கின்ற நடைமுறைகள் என்ன, அரசு சட்டம் சரியாக பின்பற்றப்படுகிறதா என்பதை பார்த்து செயல்முறைகளை வடிவமைத்து அவர் செயலாற்றக்கூடியவர். ஆனால் மத்திய அரசின் கொள்கை முடிவுகளுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவரா? மத்திய அரசு ஹிந்தியை திணிக்கலாம், மத்திய அரசு ஹிந்தியை திணிக்காமல் போகலாம், மத்திய அரசு முடிவுகளை எடுக்கலாம், அதற்கு ஆளுநர் நேரடியாக பிரதிநிதியாக இருப்பாரா? திமுக என்பது திரு அண்ணாதுரை வழியில், அறிஞர் அண்ணா வழியில் வந்தது, அவரே ஆட்டுக்கு தாடி போல தான் மாநிலத்துக்கு ஆளுநர் பதவி என்று சொன்னவர், அந்த வழியில் வந்ததுதான் திமுக. அப்படின்னா திமுக ஆளுநரை பார்த்து விட்டு என்ன சொல்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடியதா? இதில் பின்னணி என்ன நடந்தது, எந்த வகையில் போராட்டம் நடத்த வேண்டாம் என்று ஆளுநர் மூலமாக மத்திய அரசு சொன்னதா, சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? ஒருவேளை திமுக போராட்டம் நடத்தினால் திமுகவுக்கு செல்வாக்கு பெருகிவிடும், இந்த போராட்டம் என்பது இந்த பகுதியில் முக்கியமாக கர்நாடகா கேரளா பகுதியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? அப்படின்னா செய்ய வேண்டாம் என்று அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது, அதற்கு முன்பாக அதற்காகத்தான் அமித்ஷா தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டாரா? இதில் கெயின் பண்ணது யார், இதில் அதிக அளவுக்கான ஒரு சாதகமான நிலையை அடைந்தது யார், திமுகவா பாஜக? திமுக போராட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்டது. எப்படி சொல்லி திரும்ப பெற்றுக்கொண்டது? ஆளுநர் சொன்னான், ஆளுநரை தேவை என்று சொன்ன கட்சி அல்லவா? அப்படி என்றால் கொள்கை முடிவுகளை ஆளுநர் மூலம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிற பட்சத்தில் மத்திய அரசு எல்லா கொள்கை முடிவுகளையும் ஆளுநர் மூலமாக சொல்லி தீர்த்து கொண்டு சமரசம் செய்து கொள்ளலாமே. திமுக சமரசம் செய்து கொண்டதா? காரணம் என்ன? திரும்ப சமீபத்தில் திரு சிதம்பரம் கைது செய்யப்பட்டார், இன்னும் கூட தமிழகத்தில் முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்படலாம் அப்படின்னு பிஜேபி தலைவர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. அது யாராக இருக்கும், காங்கிரஸ் சேர்ந்தவர்களா திமுகவை சேர்ந்தவர்களா, அப்படி எல்லாமே இருக்கு. அப்படி என்றால் பாஜகவுடன் ஒரு இணக்கமான நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஸ்டாலின் நினைத்தாரா, திமுக நினைத்திருக்கிறதா? வெளிப்படையாக சொல்லிக்கொள்ளாவிட்டாலும் கூட பின்னணியில் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். மெதுவாக ஒரு இணக்கமான போக்கை பாஜகவுக்கும் திமுகவிடையே ஏற்படுத்திக் கொள்ள திமுக நினைக்கிறதா? திரு
அமித்ஷா கருத்தை திரும்ப பெற்றுக்கொண்டதும் அதற்காகத்தான். இன்று யாருக்கு கேம், யாருக்கு லாஸ், இந்த மேட்ச்ல யார் ஜெயிச்சாங்க யார் தோட்டாங்க, டை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அமித்ஷாவும் கருத்தை பின்வாங்கிக் கொண்டார், திரு ஸ்டாலினும் போராட்டத்தை பின்வாங்கிக் கொண்டார். அப்படின்னா டைனம் ரெண்டு பேருக்கும் வெற்றி தோல்வி இல்லை என்று எடுத்துவிட முடியுமா? அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை மிக நுட்பமான அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறது, நுட்பமாக அரசியல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. திமுக மேலாண்மை கொண்ட கட்சியாக நிச்சயமாக இருக்கிறது, கடந்த தேர்தலில் நல்ல வெற்றி பெற்றிருக்கிறது. இருந்தாலும் கூட திமுகவின் செல்வாக்கை, திமுகவின் ஒரு ஆளுமையை, ஆளுகையை மெதுவாக நீர்த்து போகச் செய்கின்ற வேலையை நிச்சயமாக பிஜேபி செய்கிறது. ஹிந்தி என்ற ஒரு நிலை ஒரு மாற்றங்களை கொண்டு வரும் நினைக்கப்பட்டது, அது பெரிய பிரச்சனை கொண்டு வருமா என்ற போது திரு அமித்ஷா நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார், ஸ்டாலின் போராட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார். இதன் மூலம் ஸ்டாலினுடைய நிலை என்பது கொஞ்சம் பலவீனமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திரும்ப வாங்கிக்கிட்டார், வெற்றி என்று சொல்லிக் கொண்டாலும் கூட, கருத்தை சொன்னோம் திரும்ப வாங்கிக் கொண்டோம் என்று திரு அமித்ஷா சொன்னாலும் கூட, மெதுவாக தமிழகத்திற்கு தேவையான நிலைப்பாட்டை எடுக்கக்கூட பாஜக தயங்காது என்ற ஒரு பிம்பம், ஒரு அபிப்பிராயம், ஒரு தோற்றம், ஒரு இமேஜ் பிஜேபி கிடைச்சிருக்கு. இந்த மேட்ச் ஹிந்தியை மையமாக வைத்த இந்த மேட்ச் டை ஆயிருந்தாலும் கூட கொஞ்சம் மேலாண்மையை பிஜேபி பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.